ஊத்துக்கோட்டை டிராபிக் எஸ்ஐ மணிமாறன் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அது பரபரப்பாக வைரலாக போயிட்டுருக்கு. ஈவன் ப்ரைவேட் நியூஸ் சேனல்ஸ்லேயும் வந்துட்டுருக்கு. என்ன வீடியோ? ஊத்துக்கோட்டை கம் கோட்டர் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் கம் அண்ட் ஹானரபிள் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோட்டர் சிவில் அண்ட் கிரிமினல் கோட்டர். அங்க ஒர்க் பண்ற நீதிமன்ற ஊழியர் ஸ்டாஃப் வந்து ஹெல்மெட் இல்லாம போனாரு. 1000 ரூபா நீதிமன்ற ஊழியர்னு சொல்லியும் ஃபைனை போட்டாங்க. அதனால இந்த ஹானரபிள் ஜேஎம் வந்து என்ன காக்க வைக்கிறாரு. அது இது நீதித்துறையை அவமதிக்கிற செயலை பண்ணியிருக்காரு மணிமாறன். அவர் மேல கோர்ட் அவமதிப்பு வழக்கு தான் எடுக்கணும். இந்த மாதிரி வீடியோவை அவர் வெளியிட்டதுனால அவர் வந்து தமிழ்நாடு போலீஸ் டிசிப்ளினரி கான்டக்ட் ரூல்ஸ் 3A 3B கூட அவரை சஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்கொயரி பண்ணி டிஸ்மிஸே பண்ணலாம். அவர் அதுக்கு மேலே போய் எங்களுக்கு பிரச்சனையே வந்து பொலிட்டீஷியன்ஸு எங்க போலீஸு அட்வொகேட்ஸு ஜட்ஜஸ்ன்றாங்க. நடந்தது என்ன? கோர்ட் ஸ்டாஃப் வந்து வெஹிக்கிள் டிரைவ் பண்ணிட்டு போறார். டிரைவ் பண்ணிட்டு போகும்போது அவரு டிரைவ் பண்ணும்போது ஒரு சில பூச்சிகள் வந்து தலையில் உட்காருது. அப்போ ஒரு ஹெல்மெட்டை கழட்டுறார். அப்போ இந்த மணிமாறன் அவருக்கும் கோர்ட் ஸ்டாஃப்ஸுக்கும் என்ன பிரச்சனையோ தெரியல. உடனே சொல்லாரு, கண்ணில் பூச்சிருந்தால் எப்படியா ஓட்ட முடியும்? அவர் கோர்ட் ஸ்டாஃப் போது கேள்வி கேட்க தானே கேட்பாங்க, எத்தனை போலீஸ் நீங்கள் ஹெல்மெட் போட்டு போகிறீங்க, எத்தனை போலீஸ் நீங்கள் செல்ஃபோனில் பேசிட்டு போயிட்டுருக்கிறீங்க. நானே இங்க மெட்ராஸ் வரும்போது ஆவடியிலேருந்து ஹைகோர்ட் போகிற வேலை எத்தனையோ ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த டபுள் ஸ்டார் போட்டு போயிட்டு இருக்கோம். ஒரு டிரைவர் கூட வந்து சீட் பெல்ட் போட்டது கிடையாது. பேட்ரோலிங் போகிறாங்கல்ல, பேட்ரோலிங் வெஹிக்கிளில் பேட்ரோலிங் ஜீப்பில் எந்த டிரைவ் பண்ணுற போலீஸாவது வந்து சீட் பெல்ட் போட்டிருக்காங்களா? அப்போ போலீஸ் வந்து சீட் பெல்ட் போடக்கூடாதுன்னு மோட்டார் வாகன விதியில் வந்து ஏதாவது விதிவிலக்கு இருக்க? சீட் பெல்ட் போடாதது குற்றம், அதுக்கு 1000 ரூபா நீ போலீஸுக்கு நீ ஃபைன் போடுவியா? உங்களுக்கு போடுவியா? தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேட்ரோலிங் வெஹிக்கிள்லையும் சரி போலீஸ் ஜீப்லையும் சரி இன்க்ளூடிங் டிஜிபி சீட் பெல்ட் போடாமல் தான் நான் 1 or 2 IPS ஆஃபீஸர்ஸ் அஃப்கோர்ஸ் டிஜிபி ஏடிஜிபி வச்சுங்க எல்லாரும் சீட் பெல்ட் போடாமல் தான் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாங்க. நானே வீடியோவில் ஃபோட்டோவும் வீடியோவில் எடுத்து வச்சுருந்தேன். சமயம்போது நானே வெளியிடுவேன். முதல்ல நீங்கள் தெரிந்துங்க, எங்களை ரோல் மாடலாக இருக்கணுன்றாங்க எங்கள் ஹானரபிள் ஜட்ஜஸ் அட்வொகேட். நாங்கள் ரோல் மாடலாக இருக்கணுன்றாங்க. நான் ஒரு வழக்கில் கூட ஹானரபிள் அட்வொகேட்ஸ் எல்லாம் ஹெல்மெட் போடலைன்னு சொல்லி ஒரு போலீஸ் ஏதோ சொன்னதாக சொன்ன போது, ஹானரபிள் சின்ஸ் ரிட்டையர்ட் இஸ் லார்ட்ஷிப் மிஸ்டர் ஜஸ்டிஸ் நீதியர் என் கிருபாகரன் ஜே கோர்ட்டில் நான் ஹெல்மெட்டோடே போய் நான் அப்பீர் ஆனேன், பாருங்கள் அட்வொகேட்ஸ் நாங்களாம் ஹெல்மெட் போட்டு தான் வரோம், நாங்களே வழக்கு போட்டு நாங்களே ஆடுறோம், நாங்கள் உங்கள் உத்தரவை வந்து நாங்கள் மீறுவோமா அப்படி ஹெல்மெட்டோடையே போய் நான் கோர்ட்டில் ஆஜராகி பாருங்கள் ஹெல்மெட்டோடையே வந்திருக்கேன் பாருங்க அப்படின்னு நீதியரசர் கிருபாகரன் அவர்கள் கோர்ட்டில். அதனால் நம்ம ரோல் மாடலாக இருக்கணும், அது தவறே கிடையாது. எத்தனை பேர் போலீஸ் ரோல் மாடலாக இருக்காங்க சொல்லுங்கள்? அவங்க ஹெல்மெட் போடுறாங்களா? எத்தனை போலீஸ் வந்து உங்களுக்கு ஃபோன் வரும்போது செல்போன்ல பேசுறீங்க? இன்கமிங் வாய்ஸ் கால் ஃப்ரம் சாமுவேல் ஆன் சிம் சிம் 1. தெரியல யார் கேக்குறாரு சொல்லுங்க. இன்கமிங் வாய்ஸ் கால் ஃப்ரம் சாமுவேல் ஆன் சிம் சிம் 1. எத்தனை போலீஸ் ஜீப்ல சீட் பெல்ட் போட்டு போயிட்டு இருக்காங்க? இன்கமிங் வாய்ஸ் கால் ஃப்ரம் சாமுவேல் ஆன் சிம் சிம் 1. நம்ம ரோல் மாடல்ல மூல இருக்கணும். எத்தனை ஸ்டேஜ்ல மரியாதையே கிளையண்ட் நடந்துறாங்க. இன்கமிங் வாய்ஸ் கால் ஃப்ரம் சாமுவேல்